அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எந்த அளவுக்கு கடவுளினுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கின்றோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த வேகமாக நகர்ந்து செல்கின்ற இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற தருணங்களிலே கடவுளுடைய வார்த்தைகளை படிப்பதற்கும் கடவுளோடு கூட உரையாடுவதற்கும் இறைவேண்டல் செய்வதற்கும் நமக்கு அநேக நேரத்திலே நேரம் கிடைப்பது கிடையாது. நாம் யாரிடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் கூட இன்றைக்கு திருமறை படித்தீர்களா என்று கேட்டால் நேரமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் கடவுளுடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட கேலண்டரில் இருக்கின்ற ஒரே ஒரு வசனங்களை மாத்திரம் அல்லது அனுதினத்திற்கு ஒரே ஒரு வாக்கியத்தை மாத்திரம் நாம் படிக்கின்ற மக்களாக இன்றைக்கு மாறி இருக்கின்றோம். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே எபிரேயர் இறைவாக்கினர் கடவுளினுடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கங்களை உண்டு பண்ணும், வாட் இஸ் தி இம்பாக்ட் தட் த வேர்ட் ஆஃப் காட் கிரியேட் இன் ஆர் லைஃப்ஸ் என்பதை குறித்து தன்னுடைய மடலிலே மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். எபிரேயர் 4:12 இவ்வாறு சொல்லுகின்றது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இதிலே 3 முக்கிய காரியங்கள் இருக்கின்றது. முதலாவது, வேர்ட் ஆஃப் காட் கிவ்ஸ் லைஃப், கடவுளின் வார்த்தைக்குள்ளாக வாழ்வு இருக்கின்றது. அந்த வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்வுக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அநேக நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு உயிருள்ள ஒரு வாழ்வாக இருக்கின்றதா, நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்வாக இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் கடவுளினுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கவில்லை. வேர்ட் ஆஃப் காட் கிவ்ஸ் அஸ் லைஃப். இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்குமே அது வாழ்வை அளிக்கின்ற ஒரு வார்த்தைகளாக இருக்கின்றது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய முதன்மை சீடராக இருந்தவர் பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கின்றது. எஸ், கடவுளின் வார்த்தைகள் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள், இட் ஹாஸ் லைஃப். இரண்டாவது, எபிரேயர் இறைவாக்கினர் சொல்லுகின்ற காரியம், வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் இன் அவர் லைஃப் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், வேர்ட் ஆஃப் காட் இஸ் பவர்ஃபுல், கடவுளின் வார்த்தை ஆற்றல் மிகுந்த வார்த்தைகள், இட் ஹாஸ் பவர் இன் இட். எப்படிப்பட்டதான ஒரு ஆற்றல், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு ஆற்றல். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த முடிவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் அந்த ஆற்றலை நமக்கு தருகின்றது. இட் கிவ்ஸ் அஸ் த பவர் டு சேஞ்ச் அவர் லைஃப்ஸ். மூன்றாவது நாம் பார்க்கின்றோம், எபிரேயர் இறைவாக்கினர் சொல்லுகின்றார், வேர்ட் ஆஃப் காட் ஜட்ஜஸ் அஸ், நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. இட் ஜட்ஜஸ் ஆர் இன்டென்ஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர் தாட்ஸ் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு அநேக நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்வது செய்யாமல் கூட இருக்கின்றோம். ஆனால் தவறுகளை நாம் நினைப்பவர்களாக இருக்கின்றோம், அடுத்தவர்களுக்கு கெட்ட காரியங்களை நினைப்பவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கடவுளின் வார்த்தைகள் அந்த நேரத்திலே நம்மை நியாயம் தீர்க்கிறது, நம்முடைய எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கின்றது. நாம் தவறாக நினைக்கின்ற பொழுது நமக்குள்ளே அந்த வார்த்தைகள் பேசுகின்றதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினம் நாம் கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கின்றோமா, கடவுளுடைய வார்த்தைகளிலே நாம் தியானிக்கின்றோமா என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எபிரேயர் இறைவாக்கினர் சொல்கின்றார், இஃப் வேர்ட் ஆஃப் காட் நீட்ஸ் டு ஹேவ் அன் இம்பாக்ட் இன் யுவர் லைஃப்ஸ், ரிமெம்பர் தட் வேர்ட் ஆஃப் காட் ஹேஸ் லைஃப் இன் இட். வேர்ட் ஆஃப் காட் இஸ் பவர்ஃபுல் ஆஸ் வெல் அஸ் வேர்ட் ஆஃப் காட் ஜட்ஜஸ். கடவுள் நம் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.